நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தனி வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, பொது வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. தனி வாழ்வு, குடும்ப வாழ்வு, பொது வாழ்வு, இந்த மூன்று சார்ந்த பல்வேறு நிலைகள் வாழ்விலே உண்டாகியிருக்கிறது. இவைகள் மூன்றையும் கவனித்து மூன்று பகுதிகளிலும் ஒரு நபருடைய வாழ்வு வெற்றி பெறும் என்றால் அவர்கள் மெய்யாகவே கிறிஸ்துவுக்கு ஒரு உயர்ந்த சாட்சிகளாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். அதே போல ஒரு ஊழியர் குடும்பமும், அந்த ஊழியக்காரர் ஊழியக்காரி தன் தனி வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்னு சொன்னால் அவருடைய ஊழியம் மிக மகிமையாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தனி வாழ்க்கையை குறித்து, இந்த மூன்று வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக அழகாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் நமக்கு போதிக்கிறது. ஆகவே வேதத்தை அனுதினமும் நன்கு படித்து நமது வாழ்வுக்காக அதை எடுத்து அப்பியாசப்படுத்த வேண்டும். அப்பொழுது மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். நான் ஓரிரு காரியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். தனி வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள், அடுத்து நமக்கும் தேவனுக்கும் ஆன காரியங்கள், இதுதான் அந்த தனி வாழ்க்கை என்று சொல்லுவது. தனி வாழ்க்கைக்குள்ளே நமக்குள்ளே நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி, இது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த சிந்தனை, சித்தம், உணர்ச்சி அடங்கியிருக்கிற ஆத்மாவை வெளிநபர் பார்க்கிறதில்லை. நம்முடைய ஆவியை, நம்முடைய தன்மைகளை, உள்கடப்புகளை வெளிநபர் பார்க்கிறதில்லை. சரீரத்திலே முகத்தையும் கைகளையும் கால்களையும் தான் வெளிநபர்கள் பார்ப்பார்கள். பேசுகிறதையும் செய்கிறதையும் நடக்கிறதையும் தான் வெளிநபர்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த தனி வாழ்க்கை என்று சொல்லுகிறது நம்முடைய ஆத்மாவிலே, ஆவியிலே உண்டாயிருக்கிற காரியங்கள். வேதம் இதை பற்றி அநேக காரியங்களை சொன்னாலும் ஒன்று இரண்டு வசனங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16:32 பார்க்கிறோம், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு பட்டணத்தை பிடிக்கிற மாவீரனை காட்டிலும் தன் சொந்த மனதை அடக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் உத்தமன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பட்டணத்தை பிடிக்கிறது கூட ஈஸி, ஆனால் தன் சொந்த மனதை, அந்த மனதுக்குள் இருக்கிற சிந்தனையை அடக்கி ஆள்வது என்பது பெரிய கஷ்டம். அதுதான் தனி வாழ்வின் வெற்றி. தன் சிந்தனையை, தன் மனம் போகிற போக்கை யார் அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். அதே போல வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 15:15 மன ரம்மியமோ நித்திய விருந்து என்று சொல்லி இருக்கிறது. பவுலும் சொல்லுவார், நான் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார். அப்ப பாருங்கள், அங்கே ஒரு மன ரம்மியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மன ரம்மியம் என்று சொல்லுவது சிந்தனையும் உணர்ச்சியும் சேர்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. பல சூழ்நிலைகள் வாழ்விலே வந்து கொண்டே இருக்கும். சிலது விரும்பக்கூடியதும், சிலது விரும்பத்தகாததுமாயிருக்கும், சிலது எதிர்பார்த்ததும், சிலது எதிர்பார்க்காததுமாயிருக்கும். அப்பெல்லாம் தான் நம்முடைய சிந்தனை வித்தியாசமாய் வேலை செய்ய தொடங்கும், உணர்ச்சி டக்கென்று வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த இடத்திலே அந்த மனோரம்யம் என்று சொல்லுவது வாழ்ந்திருக்கோ எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கோ எனக்கு தெரியும் என்று பவுல் பட்டியல் போட்டு சொல்லுகிறார். இந்த சூழ்நிலைகளில் இதான் அந்த மனசு ட்ரெயின் பண்றது, மனதை பயிற்சிக்கிறது. இன்றைக்கு மனப்பயிற்சிக்கு பல யோகா கல்விகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அதனால் வெற்றி பெற முடியாது. பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்குள் தருகிறார். அந்த தேவ ஆவியானவருடைய கரத்திலே நம்முடைய சிந்தனையையும் உணர்ச்சிகளையும் அர்ப்பணித்து கொடுத்து அவரோடு நமது வாழ்க்கையை நாம் செய்ய கற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயம் மனதிலும் உணர்ச்சியிலும் பெரிய வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. அதான் எளிய ரகசியம், அதான் உண்மை ரகசியம். இது தெரியாதனால தான் உடலுக்கு பயிற்சி செய்வது போல மனதுக்கும் பல பயிற்சிகளை இன்றைக்கு செய்கிறார்கள். ஆகவே நாம் இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாம், ஊழியக்காரர்களாக இருக்கிற நாம், நம்முடைய உள்ளான மனிதனுக்கு, நம்முடைய மனதுக்கு, நம்முடைய உணர்ச்சிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆவி,
பைபிள் அதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 25:28, தன் ஆவியை அடக்காதிருக்கிற மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆவியையும் அடக்க வேண்டும். ஆவியை அடக்கும் சொல்லும் பொழுது பரிசுத்தாவி அடக்குவது என்று நினைக்கக்கூடாது. நமக்கு ஒரு ஆவி இருக்கிறது. நம்முடைய ஆவி, நம்முடைய உள்கடப்பு, நம்முடைய தன்மைகள், சுபாவத்தினுடைய இருப்பிடம், அது கவனத்தில் கொள்ள வேண்டியது. அந்த ஆவி, மனித ஆவி அடக்கப்படணும். பரிசுத்த ஆவியினால்தான் அந்த மனித ஆவியும் அடக்கப்படும். அல்லேலூயா. எனவே நமக்குள் வாழ்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே நம்முடைய முழு வாழ்க்கையும், நம்முடைய அந்தரங்கமும் அது கண்ட்ரோல் பண்ணப்படும் என்றால், அது நடத்தப்படும் என்றால், நிச்சயம் ஒரு பெரிய வெற்றியை காண முடியும். அல்லேலூயா. அப்ப மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம், சமாதானம், மனசுக்குள்ளே ஒரு தெளிவான சிந்தனை, உணர்ச்சி கட்டுப்பாடு, சுபாவ வெளிப்பாடுகளில் சரியான சீரான ஒரு சுபாவம் வெளிப்படக்கூடிய அனுபவம், இவைகள் தான் மனிதனுடைய வெற்றி. நாம் பல காரியங்களை செய்கிறோம், பல வாய்ப்புகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதில் எந்த அளவுக்கு சக்சீட் பண்ணுகிறோம், வெற்றி எடுக்கிறோம் என்பது நான் இப்ப சொன்ன இதெல்லாவற்றினுடைய அடிப்படையில் வருவதுதான். இவைகளில் இருக்கிற குறைபாடுகள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பிரதிபலிக்கும், பொது வாழ்க்கையில பிரதிபலிக்கும், நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் பிரதிபலிக்கும். ஆகவே இந்த உள்ளான மனுஷன் நல்ல பக்குவப்பட்டவனாக, பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்படுகிறவனாக காணப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஜெயமெடுக்க முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் நான் இந்த அளவுக்கு போறேன், அதுக்கு மேல என்னால முடியலையேன்னு சொல்றோம். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால ஒரு ஸ்டெப் கூட முன்ன போக முடியாதுன்னு நம்ம உணர்றோம். அதுக்கு கட்டு, அந்த கட்டு எங்க இருக்குன்னா இங்க உள்ளதான் இருக்கு. நம்ம எப்பவுமே அங்க வெளியே இருக்கிற மாதிரியே நினைப்போம். அது அவனாலதான் நடக்கலையோ, இவன் எது மந்திரவாதம் செய்யறானோ, அல்லது வேற யாரா ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா, இப்படியேதான் நம்ம சிந்தனை ஓடும். அதல்ல, நமக்கு உள்ள ஒரு கட்டு இருக்கு. ஒரு மாட்டை ஒரு கயிறில் கட்டி போட்டா அது எவ்வளவு சாடி மறைந்தாலும் அந்த கயிறுக்கு எல்லைக்கு அந்த பக்கம் அதால் என்ன செய்ய முடியாது, ஒரு இன்ச்சு கூட போக முடியாது. அந்த கயிறுக்கு எல்லையில தான் நிற்கும். அதே மாதிரி தான் நமக்கும் சிந்தனையிலேயோ, உணர்ச்சியிலேயோ, ஆவியிலேயோ ஒரு கட்டு இருக்குன்னு சொன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும் போக முடியும். அதுக்கு அந்த பக்கம் ஒரு இன்ச்சு கூட முன்ன போக முடியாது. ஆனா இந்த இந்த கயிறை கொஞ்சம் கூட நீட்டி ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன செய்யும், அழகாக இன்னும் விசாலமா போகும். அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கட்டு அறுக்கப்படும் பொழுது இன்னும் நமக்கு நம்முடைய உள்ளான மனிதனுடைய அந்த கூடார எல்லை விஸ்தாரமா. அல்லேலூயா. அப்ப இன்னும் அதிகமான தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அது விரிவடையும். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தருக்காய் செய்யக்கூடிய அளவில் பக்குவமடையும். அது அநேக காரியங்களை செய்து முடிக்கும். அல்லேலூயா. எனவே இந்த அருமையான பிள்ளைகள் இருவரும் உங்கள் தனி வாழ்க்கையை குறித்த கவனம் இருக்கணும். பொதுவாக குடும்பமான உடனே தனி வாழ்க்கையை குறித்த கவனம் பலருக்கு போய்விடும். உண்மையில் ஒரு பகுதியில் அது போகணும், அப்போதான் குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு மனம். ஆனால் எல்லா பகுதியிலும் அது போகக்கூடாது. சில பகுதிகளிலே தன் தனி வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடிய காரியங்களில் கணவன், மனைவி, ஊழியக்காரன், ஊழியக்காரி யாராக இருந்தாலும் அதை கடைசி வரை செயல்படுத்தணும். உதாரணமாக தேவனோடு உள்ள அந்த உறவின் ஜபம், வேத தியானம், இது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் குடும்ப ஜபத்துக்காக அல்லது கணவன் மனைவி சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேர் விட்டுறாங்க. குடும்ப ஜபம் செய்கிறார்கள், தனி ஜபத்தை விடுகிறார்கள். அப்ப என்ன ஆகுது, இங்க பாதிப்பு வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆகவே அந்த விஷயங்களில் எல்லாம் இந்த தனி வாழ்க்கையுடைய இந்த காரியத்தை விட்டுறக்கூடாது. சாகும் வரை நம்ம எவ்வளவு சபையா கூடி எவ்வளவு டெய்லி ஜபித்தாலும் சரி, குடும்பமாக கூடி டெய்லி ஜெபித்து கொண்டிருந்தாலும் சரி, அதுக்கு மேலே எத்தனை ஸ்பெஷல் மீட்டிங்ஸும் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸும் நடத்தினாலும் பங்கு பெற்றாலும் சரி, ஆனால் அந்த தனி ஜபம் மிக முக்கியம். அல்லேலூயா. அதுதான் இந்த கிரியைகளை எல்லாம் உருவாக்கும். இன்னொன்று, தனி ஜபம் செய்கிறவர்கள் கூட நிறைய பேருடைய அந்த சுபாவ பக்குவம், உள்ளான மனிதன் தேவசாயல் அடைவது சரியா வராத இன்னொரு காரணம் என்னவென்றால், தனி ஜபம் நல்லா பண்ணுகிறாங்க பட் ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்குது. இந்த ஒன் வே டிராஃபிக் ப்ரேயரில் சுபாவம் மறுரூபம் வராது. நம்ம நிறைய கேட்கலாம், பாயிண்ட் பாயிண்டாக வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கலாம். 1000 விண்ணப்பங்கள் வைத்து விட்டேன், 1000 செய்து தாரும் கர்த்தாவே, செய்தால் சந்தோஷம், செய்வார். ஆனால் அது நமக்குள் மாற்றங்களை கொண்டு வர போதுமானது அல்ல.
நமக்குள் சீர்திருத்தங்களும் நமக்குள் பலப்படுத்தப்படுகிறதும் பலப்படுத்தப்பட வேண்டிய இடம் பலப்படுத்தப்படுகிறதும் நமக்குள் உடைக்கப்பட வேண்டிய இடம் உடைக்கப்படுது இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய ஜெபம் நாமும் ஆண்டவரோட பேசணும் ஆண்டவரும் நம்மோட பேசணும். அல்லேலூயா. இந்த ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு பக்குவம் தான் நம்மை உருவாக்கக்கூடிய இடம். அல்லேலூயா. அதனால ஜோபின் சாராள் இதுவரைக்கும் எப்படி நீங்க தனி ஜெபம் பண்ணீங்களோ அதை குறைச்சிக்காதீங்க, அதுல இருங்க. ஆண்டவர் நம்ம ஆண்டவரோட பேசுறோம். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோட பேசுறார். அல்லேலூயா. வசனத்தின் மூலம் மட்டுமல்ல நம்முடைய உள் மனதிலே ஆவியானவர் பேசுவார். ஆமென். சொப்பனங்கள் தரிசனங்களிலே பேசுவார். நம்ம ஆண்டவருக்காய் காத்திருக்கும் பொழுது அமைதலாய் நம்முடைய ஆத்மாவை அமர பண்ணி ஆத்மாவை சிலருக்கு ஆத்மா அமர பண்ணவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஜெபம் கண்ணை மூடி ஜெபம் பண்றோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வர பிரேயர் வாய்ந்து போயிட்டே இருக்கும், இல்ல வாய் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வாயை அடக்கி கொஞ்ச நேரம் கர்த்தர் என்ன பேசுறாரு, கர்த்தர் என்னோட ஏதாவது சொல்றாரா என்கிற அந்த தியானம், அந்த ஆத்மாவை அமர்ந்திருக்க பண்ணுகிற அனுபவம் அது ரொம்ப தேவை. அப்பதான் ஆண்டவர் இடைபடுவார். அல்லேலூயா. சோ இந்த தனி ஜபம் நன்றாக இருக்கட்டும். நீங்கள் நீண்ட பயணம் செல்ல ஆயத்தமாகிறீர்கள். இன்று கர்த்தர் இருவரையும் இணைத்து அந்த பயணத்துக்காக ரெடி பண்றாரு. அந்த நீண்ட பயணம் வெற்றியாயிருக்க தனி வாழ்க்கை காரியங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிந்தனையில் அதிக மறுரூபம் உண்டாகணும். உணர்ச்சி கட்டுப்பாட்டில் அதிக கிருபைகள் உண்டாகணும். சுபாவங்கள் திருந்தி கொண்டே இருக்கணும். சாகும் வர திருந்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. சரி, ரெண்டாவதாக குடும்பத்துக்குள் வரும்பொழுது கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, இந்த மூன்று உறவும் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். உங்களுக்கு தெரியும், ஒரு கணவன் இப்போ ஜோபின் சாராளை கைப்பிடித்த உடனே அவர்களுக்கு கணவன் மனைவி உறவு ஸ்டார்ட் ஆயிடும். முதல் குழந்தை பிறந்த உடனே பெற்றோர் பிள்ளை உறவு ஸ்டார்ட் ஆயிடும். ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள்ள சகோதர உறவு ஸ்டார்ட் ஆயிடும். இப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலே இந்த உறவுகள், இந்த மூன்று விதமான உறவுகள் சேர்ந்து வாழுகிறது குடும்பம். இல்லை, கணவன் மனைவி உறவு அஸ்திபாரமானது, மிக முக்கியமானது. ஒரு எக்ஸாம்பிள், லூக்கா சுவிசேஷம் 1:5-6 அந்த 6 பாருங்க. சகரியா எலிசபெத்தை குறித்து சொல்லியிருக்கு. 6 அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு பெஸ்ட் சாட்சி ஆவியானவரே எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. சகரியா எலிசபெத், அவள் கணவன் மனைவி, அது மட்டும் இல்ல அவர்கள் ஊழியக்காரன் ஊழியக்காரி. அப்போ அந்த குடும்பத்தை பற்றின நல்ல சாட்சி, கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். ஒராள் அல்ல, இருவரும் அப்படி நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. குடும்பத்திலே இரண்டு பேரும் ஒன்றாக கர்த்தரிடத்திலே சாட்சி பெறணும். எபிரேயர் 11 ஆபிரகாம் விசுவாசத்தினாலே இதை சாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது சாராள் விசுவாசத்தினாலே அவளும் சில சாதனைகளை செய்தாள். அபிரகாம் மட்டும் விசுவாச வீரர் பட்டியலில் இடம் பெறல, கூடவே மனைவியும். என்ன அழகான பெற்றோர், விசுவாசத்தின் ஆதி பெற்றோர், ரெண்டு பேரும் சேர்ந்து சாட்சி பெற்றவர்கள். அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, அவங்க ரெண்டு பேர் பிரிக்கிறதே இல்லை பைபிளில். ரெண்டும் சேர்ந்து ஊழியம் செய்கிறார். ஊழியத்தில் இருவரும் சேர்ந்து நிற்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். இது எல்லா குடும்பங்களுக்கும் கிடைக்கல, சில குடும்பங்களுக்கு கிடைக்கிறது. தேவனுடைய கிருபை இன்னொன்று, நம்ம அதை எடுத்து செயல்படுத்துகிற அனுபவமும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இவர்கள் ரெண்டு பேரும், முதலாவது சகரியா எலிசபெத் போல கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படி என்ன செய்யணும், கரெக்டா வாழணும். வசனத்தை நாம் போதிக்கும் பொழுது வசனத்தை முதலாவது நமக்கு போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது முதலாவது நம்மை அதற்கு முன்னதாக நிறுத்தி சரி பண்ண வேண்டியது
அவசியமா இருக்கு. அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு பயம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கையில் ஒருமனப்பட்டவர்களாக திகழ வேண்டும். அதுபோல மனோபாவும் மனைவியும் குறித்து பார்க்கிறோம். அவள் ஒரு தரிசனம் பார்க்கிறா, உடனே புருஷன்ட்ட வந்து ஷேர் பண்றா. அப்ப அவரும் சேர்ந்து போறாரு. அடுத்தது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தரிசனத்தை பார்க்கிறாங்க. எப்படியும் கடைசியிலே அவர்களுக்கு அதிசயம் விளங்கினது, இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா, பெரிய பாக்கியம். அப்போ கர்த்தரிட்ட வசனங்கள் சத்தியங்களை படித்து அதன்படி வாழுகிறதில் ஒரு மனம். அது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய அனுபவங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஆவிக்குரிய கிருபைகள், வரங்கள், இதுலையும் ரெண்டு பேரும் மாறி மாறி பகிர்ந்து கொண்டு ஒன்றாக பயணிப்பார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தாங்கள் வேண்டிக் கொள்ள போற எந்த ஒரு காரியத்தை குறித்து பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால் அதை நான் செய்வேன். ஒரு கணவன் மனைவியுடைய ஜப வாழ்க்கை ஒருமனம் உள்ளதாக இருந்ததென்றால் அந்த ஜபத்தின் மூலம் பெரிய காரியங்கள் கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். அது போல ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போல ஊழியத்திலும் ஒற்றுமையாக முன் செல்ல வேண்டும். குடும்பம் மிக முக்கியம். எல்லா காரியங்களிலும் ஒருமனமாக ஓட கற்றுக்கொள்வதுதான் குடும்பத்திலே ஒரு பெரிய வெற்றி. அல்லேலூயா. கணவனுக்கு சில காரியங்களில் வேகம் அதிகமா இருக்கும், உடனே அவர் தன் வேகத்தை காட்டக்கூடாது, அதுலேயும் ஒருமனப்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடும். மனைவிக்கு சில காரியத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், உடனே அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நிற்கக்கூடாது, கணவனோடு சேர்ந்து கரங்கோர்த்து ஓட்டத்தை ஓட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது பிள்ளை வளர்ப்பானாலும் சரி, ஆத்துமாக்களை வளர்க்கிறதானாலும் சரி, எல்லா காரியத்திலும் இருவரும் ஒருமனப்பட்டு நின்றால் மிக பெரிய வெற்றியை இவர்கள் குடும்பத்திலே காண முடியும். அல்லேலூயா. பொதுவாக ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே விசுவாச ஊழியம் செய்கிறதுனால குடும்பத்துக்குள்ள அது நிமித்தம் சில நெருக்கங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நோக்கி பார்த்து விசுவாசத்தில் வாழுகிறது சில வேளை குறைவுகள் இருக்கும். ஏன்னா ஏற்றத்தாழ்வு உள்ள வாழ்க்கை தானே. கர்த்தரும் நீ விசுவாசித்து விட்டாய், அதனால உனக்கு எல்லாத்தையும் நான் வந்து எல்லாம் கூடுதலாகவே தந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்றதில்லை. சில சமயம் அப்படி தருவார், மூன்றாம் வருஷத்து பலனை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, அது மாதிரி சில சமயத்தில் கூடுதலாகவே தந்துருவார். அது என்னென்னா அடுத்தடுத்துள்ள காரியங்களுக்காக. அல்லேலூயா. ஆனால் இறைமையால் சொல்லியிருக்கிற மாதிரி மலைத்தாழ்ச்சியான வருஷத்துல என்ன தருவார், தப்பாமல் கனி கொடுக்கவும் உதவி செய்வார். அதான் அந்த விசுவாச பாதையில் உள்ள பாக்கியம். இன்னொன்று, யோவேல் 2:25 சொன்ன மாதிரி சில சமயம் பட்சித்த வருஷங்களின் விளைவை என்ன செய்வாராம், திரும்ப தருவாராம். முன்கூட்டியேவும் தருவாரு, யாருக்கும் கிடைக்காத காலத்திலும் தருவாரு. அது மட்டும் இல்லை, சில வேளை கொஞ்ச காலம் தராமல் இருந்துட்டு பிறகு வட்டி முதலுமா சேர்த்து என்ன பண்ணிடுவாரு, தந்துடுவார். இப்படி மூன்று விதமா தர்றதுனால விசுவாச வாழ்க்கையில சில சமயங்களில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் உண்டு. அந்த சந்தர்ப்பங்களில் தான் இருவரும் நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். அல்லேலூயா. மனித உதவி கேட்க போயிடவே கூடாது. தேவன் அழைத்தார். நாம சாதா குடும்பம் அல்ல, ஊழியர் குடும்பம். கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். பட்டினி கிடந்தாலும் உட்காருவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். அழைத்தவர் போஷிப்பார். ஏன்னா சில வேளை ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பார், அதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்பார், அதுக்கப்புறம் பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி விசுவாச காரியத்திலே, அது மட்டும் இல்ல, இவர்கள் ரெண்டு பேருமாக சேர்ந்து வாழும் பொழுது மற்றவர்களை போல ஃப்ரீயா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது. பிரைவேட் லைஃபுக்கு வாய்ப்புகள் கம்மி, நேரம் கம்மி, சூழ்நிலைகள் கம்மி, பொது இடத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதனால் குடும்பத்திலே சில தாக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதையும் விவேகத்தினாலே மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விவேகமுள்ள நடக்கைகள், விவேகமுள்ள அந்த ஒழுங்குகள், டைமிங்ஸ்ல ஒழுங்கு, காரியங்கள்ல ஒழுங்கு, ஊழியத்திற்கு ஒழுங்கு, ஒழுங்குகளை செய்து அந்த சூழ்நிலைக்குள்ளே குடும்பத்துக்கு எடுக்க வேண்டிய நேரத்தை குடும்பத்துக்கு எடுக்க, கணவன் மனைவி தனியாக இருந்து பேச ஜெபிக்க வேண்டிய நேரங்களை அதை அது ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சு செய்ய, இல்லைன்னா நடக்காது. ஒழுங்குபடுத்தி வச்சு செய்ய, பிள்ளைகளும் பெற்றோருமாக சேர்ந்து உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தையும் அதையும் குறித்து வைத்து செய்ய, இப்படி ஒரு கரெக்டாக போனால் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் எல்லா பகுதியிலையும் இருக்கும். அல்லேலூயா.
தனியா உட்கார்றதோடு கூட கணவனும் மனைவியும் சேர்ந்து உட்கார்றது, பிள்ளைகளுமா சேர்ந்து உட்கார்றது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் டைமிங்ஸ் தேவை, எல்லாம் நமக்கு தேவை. ஒழுங்குபடுத்தி போனால் வாழ்க்கை பேலன்ஸ்டா இருக்கும். அல்லேலூயா. நீங்க பாப்பீங்க, சிலர் தனி ஜபத்துல வல்லவரா இருப்பாப்ல, நாலு பேரோட சேர்ந்து ஜபிக்க அவருக்கு வரவே செய்யாது. தனி ஜபத்துல அவ்வளவு பவர்ஃபுல்லா ஜபிக்கிற ஆளு நாலு பேரோட ஜோமனை சொல்லுங்க, தலையை கோத்து போட்டு உறங்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம தெரிஞ்சு போகும், இவரு வந்து அதுலதான் வளர்ந்துருக்கிறாரு, இதுல என்ன செய்யல, இவருக்கு பழக்கம் இல்லை. அப்ப அதெல்லாம் ரொம்ப எழும்பி கொள்ள முடியாது. எல்லா பாகமும் இருந்தா தான், சிறகுகள் சீராக இருந்தா தான் என்ன செய்ய முடியும், மேல எழும்ப முடியும். ஒற்றை சிறகை வளர்த்துக்கிட்டு அடுத்த சிறகை வளர்க்காம இருந்தோம்னா அது நிச்சயமாக நினைத்த அளவுக்கு மேல போகாது. அதனால நம்ம வாழ்க்கையில இந்த எல்லா ஜபங்களும் எல்லா உறவுகளும், தேவனோடு உள்ள உறவு, மனைவியோடு உள்ள உறவு, பிள்ளைகளோடு உள்ள உறவு, எல்லாத்துக்கும் கவனம் செலுத்தி போகும் பொழுது, பேலன்ஸ்டா போகும் பொழுது நன்றாக இருக்கும். அல்லேலூயா. சரி, கடைசியாக பொது வாழ்க்கையில் இவர்கள் ஈடுபட போகிறவர்கள். அப்ப பொது வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும்? பைபிள் அநேக காரியங்களை சொல்லுகிறது, குறிப்பாக தேவ ஊழியர்களுக்கு. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து ஆகிய மூன்று நிருபங்கள் முழுசும் எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே பொது வாழ்க்கை குறித்து நம்ம கவனத்தோடு முன்னே போகணும், எப்படி பழகணும் எழுத தரப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுவே, நீ வயசான ஆண்களை உன் தகப்பனை போல நினைச்சு பழகு, வயசான பெண்களை உன் அம்மாவை போல நினைச்சு பழகு, வாலிப பையம்மார் பாலிய சகோதரர்களோடு அவர் சகோதரன்னு நினைச்சு பழகு, பாலிய சகோதரிகள் வாலிப ஸ்திரீகளோடு பழகும் பொழுது எல்லா கற்புடனே சகோதரிகளாய் நினைத்து பழகு. இதே இது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ரெண்டு பாலுக்கும் உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த பொது வாழ்க்கையில நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் இப்படி நேர்த்தியாய் சாட்சியாய் அழகாய் நடந்து கொள்ளும் பொழுது அது பொது வாழ்க்கை குடும்பத்தை தாக்காது. ஆமென். பல வேளைகளில் பாருங்க, இந்த பொது வாழ்க்கையில் வரக்கூடியது தான் குடும்பத்தில் அதிக புயலை அடிக்க வைக்கிறது. ஆனால் அந்த விவேகம், அந்த தேவன் எழுதித்தந்த வசனங்களின் அந்த அடிப்படையில் அழகாய் செயல்படும் பொழுது அது நிச்சயம் பேராசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் ரொம்ப பெரிய ஒரு பட்டியலே கொடுத்து எழுதியிருக்கு. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரர் என்று என்ன செய்கிறோம், விளங்க பண்ணுகிறோம். அப்ப என்ன, அதுல அந்த பட்டியலை வாசித்து பார்த்தா தெரியும், உள்ளே நமக்கு சில கஷ்டங்கள் சில வேளை இருக்கும், அதை வெளியே காட்டிடவே கூடாது. அல்லேலூயா. அந்த ரங்கத்திலே குடும்ப வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பொது வாழ்க்கையில காட்டிட்டோம்னா ஊழியம் தோல்வி அடைந்து போகும், தேவநாமம் தூஷிக்கப்பட்டு போகும். அப்ப அதுக்குரிய ஒரு விவேகத்தோடு உள்ளே இல்லை என்றாலும் வெளியே மேன்மையாக. இந்த கண்ணங்கரை சபையில் நின்று இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இதே கண்ணங்கரையிலே அந்த நான் கை காட்டுகிற அந்த பகுதியிலே மிஷன் வீடு இருந்தது. அப்போ முந்தின காலங்களில் அதில் ஒரு புளிய மரமும் நிற்கும். அப்போ ரொம்ப முந்தின காலங்களில் எங்கள் ஊழியக்கார அம்மாமார் சகோதரிகள் இருந்த பொழுது ரொம்ப பஞ்சகாலம், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நாட்கணக்காக சாப்பாடு இல்லாமல் இருந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அந்த வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்களாம், கருப்பட்டி தான் அந்த காலத்தில் நல்ல ஒரு இப்போ டீ காஃபி அது இதுன்னு வந்துருச்சு. அந்த காலத்தில் கருப்பட்டி தான், கருப்பட்டி காஃபி. அப்போ கெஸ்ட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு உடனே ஒரு கருப்பட்டி காப்பி கொடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கருப்பட்டி வாங்கி வச்சிருப்பார்கள். ஆனால் அந்த கருப்பட்டியை தாங்க யூஸ் பண்ண மாட்டார்கள். 2-3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் ஒரு கருப்பட்டி காப்பியை போட்டு குடிப்போம் என்று தாங்கள் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அடுத்து வாங்கிறதுக்கு இருக்காது. அதனால என்ன செய்தார்களாம், அந்த புளி மரத்தில் உள்ள புளி இலையை பறித்து ஒரு சிரட்டை, கொட்டாங்குச்சி தேங்காய்க்க சிரட்டையில் அதை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை சாப்பிட்டு தண்ணி குடித்து பசியாறி வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இதே கண்ணங்கரையில் நடந்த சம்பவம். அப்போ பாருங்கள், அவ்வளவு பட்டினி, புளி இலையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பட்டினி கஷ்டம். அதே நேரத்தில் இதைத்தான் கவனிக்கணும், ஒரு வெளியாள் வந்துட்டுன்னா இங்கே பட்டினி இருக்குன்னு காட்டக்கூடாது, காட்டுனா ஊழியம் கெட்டு போகுமே, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு கருப்பட்டி ஸ்டாக்கு. வந்த உடனே ஒரு கருப்பட்டி காப்பியை போட்டு கொடுத்தா
சந்தோஷமா பேசி ஜோம் பண்ணிக்கிட்டு ஜப வீட்டில் ஒரு குறையில் கத்தர் ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லிட்டு அவர்கள் போவார்கள். என்ன அது? ஊழியத்துக்கு மேன்மை, ஊழியத்துக்கு மேன்மை. அப்போ நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்? எப்படியாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு இல்லாததை கொஞ்சம் சொல்லி, அதனால இந்த ஆள் மூலம் உதவி வருமோ அந்த சிந்தனையே போகக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த ஆளுக்கு முன்னாடியும் நாம் நிறைவா காட்டணும், சந்தோஷமா காட்டணும். இதெல்லாம் ரொம்ப சவாலான அனுபவங்கள். எல்லாவற்றிலும் வெற்றியாக நிற்க கர்த்தர் உதவி செய்வார். நான் முதல்ல சொன்ன போல தனி வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, குடும்ப வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது பொது வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தருளுவாராக. நல்ல அடிப்படைகளை கற்றவர்கள் இன்னும் அந்த அடிப்படைகளிலே கட்டி எழுப்பப்படுவார்களாக. விசுவாச மக்களும் இது போலதான் இருக்கணும். ஊழியர்களை பற்றி சொன்னாலும் நாம் கிறிஸ்துவை அறியாத மற்றவர்களுக்கோடு வாழும்போது, அவங்களோடு பழகும் போதும் இப்படித்தான். நம்ம இந்த சாட்சியத்தான் அங்கே காட்டணும். இங்கே நம்ம இல்லாமைகளையும் நம்ம குறைகளையும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவங்க நினைப்பாங்க, இவங்க ஏ சாமி ஏ சாமின்னு சொல்கிறாங்க, கடைசியில் ஏன் சாமி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்திருவாங்க, தவறாக நினச்சிருவாங்க. அப்படிதானே? அப்போ அந்த கஷ்டம் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஆனால் அந்த கஷ்டத்தை சகித்து நிற்க கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அப்பொழுது அடுத்த நிமிஷம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ இந்த நல்ல அனுபவத்திலே எல்லாரும் முன் செல்வோமாக. இந்த அருமையான பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய ஊழியத்தை செய்வாராக. ஆமென்.